நான் உங்கள் சுகன்யா. டுடே நம்ம சேனலில் என்ன டாபிக் அப்படின்னா, நாம் இதுவரைக்கும் பின்பற்றிய சில மூட நம்பிக்கைகளும் அதன் பின்னிருக்கும் உண்மையான காரணங்கள் தான். நம்மள பல பேர் பல வகையான மூட நம்பிக்கைகளோடு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அதில் சிலவற்றில் இதனால் நமக்கு நன்மைகள் மற்றும் தீமைகள் ஏற்படும் அப்படின்னு நம்பிட்டுருக்கோம். அப்படி இதுவரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணதில் சில செயல்களோட உண்மையான காரணங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்கள் துடிப்பது உண்மையில் நல்லதா கெட்டதா? எந்த கண் துடிப்பது யாருக்கு நல்லது அப்படின்னு நம்மளும் இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். நம் கண்கள் துடிக்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்கள் துடிப்பதை வந்து யோகிமியா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கண்களில் உள்ள தசைகள் மற்றும் நரம்புகள் இழுப்பது போன்ற நிலை ஏற்படுவது தான் கண் துடிப்பு. கண்கள் கண்களை காக்கும் கண் இமைகள் புருவங்கள் என ஒட்டுமொத்த கண்களை சார்ந்த பகுதிகள் ஆகிய ஒவ்வொன்றுக்கும் துடிப்பதற்கு ஏற்ப ஒவ்வொரு பலன்கள் வந்து கூறப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆண்களோட வலது கண் பகுதியில் துடிப்பு ஏற்பட்டாலோ இல்லை பெண்களுக்கு இடது கண் பகுதியில் துடிப்பு ஏற்பட்டாலோ அது நல்லது நடக்கப் போவதற்கான அறிகுறி அப்படின்னும், அதுவே ஆண்களுக்கு வந்து இடது கண் பகுதியிலும் பெண்களுக்கு வலது கண் பகுதியிலும் துடிப்பு ஏற்பட்டால் அது கெடுதல் நடப்பதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்தோட பிரிவான உடல் பகுதிகளோடு ஏற்படும் துடிப்பை வைத்து பலன்கள் கூறும் துடி சாஸ்திர நூலில் கூறப்பட்டிருக்கு. மேலும் ஆண்களுக்கு வந்து வலது கண் புருவம் துடித்தால் புகழ் பெருமை ஏற்படும் அப்படின்னும், வலது கண்ணோட இமை துடித்தால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள்லாம் சீக்கிரமே சரியாகும் அப்படின்னும், வலது கண்ணோட கீழ் சதைப்பகுதி துடித்தால் செல்வமும் புகழும் உண்டாகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மற்றும் பெண்களுக்கு வந்து இடது கண் பகுதி முழுவதுமே துடித்தால் செல்வம் புகழ் உண்டாகும், வலது கண்ணோட கீழ் இமை துடித்தால் கணவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுவதற்கான அறிகுறி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம இப்போ வரைக்குமே பின்பற்றி வர ஒரு மூட நம்பிக்கைன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கும் ரீசன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். கண்கள் வந்து துடிப்பதற்கு உண்மையான காரணங்கள் இதுதான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் பதிவு பண்ணியிருக்க விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, அதிக மன சோர்வு, மன அழுத்தம், கண் வறட்சி, குடிப்பழக்கம் போன்ற காரணங்களால் தான் நம் கண்கள் வந்து அடிக்கடி துடிக்கிறது. மற்றும் அதிக அளவில் காஃபி குடிப்பதாலும் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிகமாக காஃபி குடிக்கும்போது, குறிப்பாக இரவு நேரங்களில் வந்து நம்ம குடிக்கும்போது தூக்கம் வந்து சரியாக வராது. மற்றும் சில நேரங்களில் ஊட்டச்சத்து குறைபாடு காரணங்களாலும் கண்கள் வந்து துடிக்கும். சில பேர் கேட்பாங்க, கண்கள் வந்து துடிக்கிறது அபசகுணமா அப்படின்னு. அதற்கான தீர்வு என்னென்னா, உங்களுக்கு அடிக்கடி கண்கள் வந்து துடிக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அபசகுணம் கிடையாது. மாறாக இதுக்கு காரணமாக இருப்பது நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் தான். நீண்ட நாட்கள் வந்து கண் துடிப்பு அல்லது வெட்டி இழுப்பது போன்றது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அப்போ நம்ம செய்ய வேண்டியது வந்து நல்ல டாக்டர்கிட்ட செக் பண்ணணும், நைட் நல்லா தூங்கணும், மிதமான தண்ணீரில் கண்களுக்கு ஒத்துணை வைக்கிறது மிகவும் நல்லது. கண்கள் இறைவன் நமக்கு கொடுத்த உறுப்புகளை, கண்கள் வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. ஸோ அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமைகள் தான்.